ஹாய் கைஸ் நம்ம லைஃப்பில் இத்தருக்கு நம்ம ஆயிரக்கணக்கான படங்கள் பார்த்துருப்போம், நூற்றுக்கணக்கான சீரீஸ் சீரியலுங்களை பார்த்துருப்போம். இவ்வளோ இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிச்ச ஒரு ஷோ இன்னொருத்தருக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படி இருந்தும் இது வரைக்கும் ஒரு ட்ராமா சுமார் 500 வருஷங்களாக நம்ம மத்தியில் பேசப்பட்டுருக்கு. அந்த ட்ராமா அவங்க தெரிஞ்சிருக்கவும் மாட்டாங்க, அந்த ட்ராமோட ஸ்டோரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த ஒரு பேர் கொடுக்குற ஒரு இம்பேக்டை வேறு எந்த ட்ராமாவும் எந்த ஒரு படமும் கொடுத்ததில்லை. சரி, இது ஒரு ட்ரூ லைஃப் இன்சிடெண்ட்டாக கேட்டால் கண்டிப்பாக அதுவும் இல்லை. வேறு என்ன தான் இருக்க போகுது, வேறு எந்த ட்ராமாக்கு இவ்வளோ ஹைப் தரேன்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட். கண்டிப்பாக இது நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராச்சும் உண்மையான ஒரு கப்பலோ ஆர் 2 லவ்வர்ஸோ ரொம்ப அன்யூன்யமாக லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்ககிட்ட சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தையே என்ன, நீங்கள் என்ன ரோமியோ ஜூலியட் அப்படின்னு கேட்போம். ஏன் அப்படி இந்த ரோமியோ ஜூலியட்ன்றது எப்படி மக்கள் மத்தியில் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, இது அப்படி என்ன நடக்கும், எல்லாத்தோட தனித்துவமாக இருக்கிறதுக்கான விஷயம் என்ன, ஷேக்ஸ்பியரோட லைஃப்லேயே அவர் எழுதின ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி இந்த ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ ஹைப், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதோட கதை தான் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோமியோ ஜூலியட் கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் வர கேரக்டர் பற்றியும் இது எங்கே நடக்குது அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டா நமக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு கதை நடக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரோனா சிட்டி. அது எங்கே இருக்குன்னா இட்டாலியில் இருக்கு. வெரோனா சிட்டியில் வந்து கேப்லெட் அண்ட் மோன்டகு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ஃபேமிலிஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப பணக்காரங்க, பட் இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்காகாது. கண்டினியூஸாக எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இவங்க சண்டைனால வெரோனா சிட்டியில் எக்கச்சக்க பொருள் சேதம் உயிர் சேதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த வெரோனா சிட்டி மன்னர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியாக கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் எங்கே சண்டை போட்டிங்கனாலோ இல்லை நீங்கள் போட்ட சண்டையில் பொருள் சேதம் அது உயிர் சேதம் என்ன ஆச்சுன்னா அந்த சண்டைக்கு காரணமாக இருந்தவங்கள நாங்கள் கொல்லப்பணும், அதாவது அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்ட அப்புறம் ரெண்டு ஃபேமிலி நடுவில் அவ்வளோவா பேச்சுவார்த்தைகள் இல்லை, அண்ட் சண்டையும் அவ்வளோ போட்டதில்லை. நாட்கள் போகுது, எங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நம்ம ஹீரோ ரோமியோ வந்து மோன்டா குடும்பத்தில் சேர்ந்தவர், அண்ட் நம்ம ஹீரோவுக்கு 18 வயசாகுது. நம்ம ஹீரோயின் ஜூலியட் வந்து கேப்லெட் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு 13 வயசாகுது. இப்போ நம்ம ரோமியோ கூடவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தர் பென்சோலியோ இன்னொருத்தர் மெர்குஷியோன்னு சொல்லிட்டு. இந்த பென்சோலியோ மெர்குஷியோ ரோமியோ இவங்க மூணு பேரும் எப்போ ஒன்றா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரோமியோக்குன்னு ஒரு லவ்வர் இருக்காங்க. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஜூலியட்டும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அது இல்லை. ஜூலியட்டு முன்னாடி நம்ம ரோமியோ ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எங்கே போனோம், அந்த இடத்துக்கு போகிறது, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது, அந்த பொண்ணை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோமியோ ஒரு பொண்ணு மேலே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னா ரோசாலின் அப்படின்ற ஒரு பொண்ணு. என்னதான் ரோமியோ ரோசாலினை உருகி உருகி லவ் பண்ணாலும் ரோசாலினுக்கு ரோமியோ பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் என்னாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியட்டோட அப்பா அவர் ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருப்போ பாரிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த பாரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெரோனா சிட்டி ராஜாங்கத்தில் ஒரு முக்கியமான போஸ்ட் வகிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட சொந்தக்காரங்க. ஸோ அவரை பார்த்த உடனே மரியாதையாக போய் ஜூலியட்டோட அப்பா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம பாரிஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்கு உங்களை பொண்ணு ஜூலியட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜூலியட் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பிகாஸ் பாரிஸ் வந்து அரசாங்கத்தில் ஒரு உயரிய பதவியில் இருக்கவங்க, அவருக்கு நம்ம ஜூலியட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஹாப்பியாகுது. உடனே அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அது என்ன கண்டிஷன்னா நம்ம ஜூலியட்க்கு இப்போ தான் 13 வயசாகுது, இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டும் கண்டிப்பாக இந்த எங்கள் பொண்ணை உங்களுக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், எங்கள் பொண்ணு ஜூலியட்ட பேசுங்க, ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, அப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாங்கள் உங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாரிஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாகுது. அடுத்த நாள் நடக்கிற அந்த பார்ட்டிக்கும் பாரிஸ் வராங்க. பாரிஸ் வர அதே நேரத்தில் நம்ம ரோமியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரோமியோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அதாவது அவர் லவ் பண்ணுற ரோசாலின் அப்படின்ற பொண்ணு வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் நம்ம ரொம்ப சும்மா இருப்பாராம், ரோசாலின் பின்னாடி அந்த பார்ட்டிக்கும் போகிறாரு. ஈவன் அந்த பார்ட்டியை கண்டக்ட் பண்ணுறது கேப்பிட் ஃபேமிலின்னு தெரிஞ்சும்
நம்ம ரோமியோ மாறு விஷயத்தை உள்ள போறாரு. உள்ள போன ரோமியோ வந்து ரொசாலினை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பட் ரொசாலின் எங்கேயும் கண்ணுக்கு தெரியல. ஸோ ரோமியோ எல்லா இடத்தையும் தேடிட்டே இருக்கும் போது அவர் ஒரு அழகான தேவதை மாதிரி இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்த அப்புறம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அந்த பொண்ணை யாருன்னு வச்சுக்கிறீங்களா? அந்த ஜூலியட். ஜூலியட்டை பார்த்த அப்புறம் ரோமியோ உலகத்தை மறந்து போகிறாரு, ரொசாலினை நொடியில் மறக்கிறாரு. ரோமியோக்கு ஏன்னு தெரில அந்த உணர்வு, ரொசாலினை பார்த்து வராத ஒரு உணர்வு நம்ம ஜூலியட்டை பார்த்து வந்திருக்கேன். ஸோ நம்ம ரோமியோ வந்து இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருக்கா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காப்போ டைபால்ட் அப்படின்ற ஒருத்தர் அவங்க பேசுகிறத கேட்குறாரு. இந்த டைபால்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியட்டோட கசின் தான். இதை கேட்ட டைபால்ட்டுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா நம்ம ரோமியோ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோண்டோ குடும்பத்தில் சேர்ந்தவங்க, அவர் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் நம்ம ஃபேமிலி பார்ட்டி அட்டம் பண்ணுற சொன்ன டேபிள் ரொம்ப கோவம் வருது. ஆனால் இந்த இடத்துல அந்த கோவத்தை வெளிப்படுத்தினா பார்ட்டி கெட்டுரும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக டேபிள் தன்னோட கோவத்தை எல்லாம் அடக்கிக்கிறாரு. ரோமியோ வந்து அவர் பக்கம் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூலியட்டுன்னு இருக்கிறாங்க. ஜூலியட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜூலியட்க்கும் ரோமியோ பார்த்தோன்னு பிடிச்ச போகுது. ஸோ நம்ம ஜூலியட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க ப்ரப்போசலில். ரெண்டு பேரும் சந்தோஷமாக ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. இதுக்கிடையில் ரோமியோட ஃப்ரெண்ட்ஸும் தண்ணி அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே டைம் போகுது. ஆல்சோ பார்ட்டியும் முடியுது. பார்ட்டி முடியும் போது ரோமியோ அண்ட் ஜூலியட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு திருப்பி எப்படா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறாங்க. வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் ரோமியோக்கு ஜூலியட் ஞாபகமாகவும் இருக்குது, ஜூலியட்க்கு ரோமியோ ஞாபகமாகவும் இருக்குது. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்ருக்கப்போ ரோமியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரோமியோக்கு விஷயம் தெரிய வருது. அது என்னென்னா ஜூலியட் வந்து வேறு யாரும் இல்லை, கேப்டன் ஃபேமிலி ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பொண்ணு தான் ஜூலியட்னு தெரிய வருது. நம்ம ஜூலியட்க்கும் அவங்க நர்ஸ் மூலயமா தெரிய வருது ரோமியோ வந்து மோண்டாக் ஃபேமிலி ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பையன்தான் ரோமியோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்பறம் ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக வராங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரெண்டு பேரை பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் நைட்டு ரோமியோ வந்து யாருக்கும் தெரியாமல் ஜூலியட்டோட ரூமுக்கு போகிறாங்க. ஜூலியட் ரோமியோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ரோமியோ சொல்கிறாங்க, நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், என்றைக்கும் வாழ்ந்தவங்க கூட தான் வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலியட் கூட ரொம்ப கிட்ட, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் எதிர் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய வாழ்க்கை உங்கள் கிட்ட நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜூலியட் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. தன்னோட லவ்வரை பார்த்துட்டுன்னு சொல்லி சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக எங்கே நம்ம பிரிஞ்சிருமோ நம்ம லவ் உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்போது ரோமியோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வேணும்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் யாருனாலும் நம்மளை பிரிக்க முடியாது. இதை கேட்ட ஜூலியட் கொஞ்சமும் யோசிக்காமல் எனக்கு ஓகே, நானும் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்படிலாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஜூலியட் கடைசியாக டைம் ஆச்சு, இப்போ எங்கள் அப்பா வர நேரம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க, எங்கள் நர்ஸ் கிட்ட நான் நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு பிரிய முடியாமல் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகிற அவங்களுக்கு தெரியாது அதுதான் அவங்க பார்க்குற கடைசி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க பார்ட் டூவை பாருங்கள். ஸோ பார்ட் டூவில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க காதல் என்னாச்சு, இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன், ஸ்டே டியூன்ட், பாய்.